Assalamualaikum friends, welcome to Rehana Kitchen. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா ஜாலியா என்டர்டெயின்மென்ட்டான ஒரு வீடியோ வந்து பார்க்க போறோம். நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து இன்னைக்கு வந்து ஊட்டியை சுத்தி பார்க்க போறோம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு மேல இருக்கும் அப்படி நினைக்கிறேன். நம்ம எல்லாரும் வந்து லாக் டவுன் கொரோனா அப்படினு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே தான் இருக்கோம். அப்படியே நம்ம வெளியில போனாலும் கூட ஹாப்பியா நிம்மதியா போயிட்டு வர முடியல. இப்ப அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் நமக்கு போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறதா நம்மளுக்கும் சேஃபு, அதுதான் நல்லது. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ போர் அடிக்கிறவங்களுக்கு இன்றைக்கி இந்த வீடியோ வந்து ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் ஒரு 3 ஃபேமிலி ஒன்றா சேர்ந்து ஊட்டிக்கு போயிட்டு வரலாம், ஊட்டி போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அரேஞ்ச் பண்ணி கிளம்பணும். இன்றைக்கி வந்து இப்போ கிளம்பி நாங்கள் போயிட்டுருக்கோம். நாங்கள் எப்படி போகணும் அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக இனிமேல் சொல்கிறேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போன டைம் வந்து பசங்கள் எல்லாருக்கும் வந்து எக்ஸாம்லாம் முடிஞ்சு லீவ் வந்துட்டு இருந்தாங்க. ஹாலிடேஸில் தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணிவிட்டு கிளம்பியிருந்தோம். நாங்கள் ஒரு 4 டேஸ் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். 2 டேஸ் பார்த்தீங்கன்னா ட்ராவலுக்கு வந்து விட்டாச்சு போயிட்டு வரத்துக்கு. ஒரு 2 டேஸ் வந்து ஃபுல்லாக அங்கே இருந்து எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கிளம்பியிருந்தோம். நாங்கள் யார் யார் போயிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேமிலி, அதுக்கப்புறம் என் சிஸ்டரோட ஃபேமிலி, என் பிரதரோட ஃபேமிலி, அம்மா எல்லாரும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் ஒன்றா சேர்ந்து கிளம்பியிருந்தோம். நம்ம ஊர் காரைக்கால் ஈவினிங் 4 மணிக்கு ட்ரெயின், ஸோ அதுதான் புக் பண்ணி கிளம்பியிருந்தோம். ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கவே இல்லை. ட்ரெயின் வந்து அப்போ வந்து ஹாலிடேஸ் அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக வந்து புக் ஆகிட்டே இருந்துச்சு. எங்களுக்கு வந்து கிடைக்கவே இல்லை. நாங்கள் வந்து ஒரு 1 வீக்காக ட்ரை பண்ணி அதுக்கப்புறமா தான் எங்களுக்கு வந்து ட்ரெயின் கிடச்சிச்சு. அதோடு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். நம்ம ஊர்லேருந்து இங்கே காரைக்காலேருந்து ஊட்டிக்கு பார்த்தீங்கன்னா காரில் போகலாம், பஸ்ஸில் போகலாம், ட்ரெயினில் போகலாம், எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் நாங்கள் வந்து எதுக்காக ட்ரெயினில் போகணும், எதுக்கு வந்து ட்ரெயின் சூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசங்கள் எல்லோரையும் அழைச்சிட்டு இந்த மாதிரி ஃபேமிலியாக போகும்போது ட்ரெயினில் போகணும் அப்படின்னாக்கா ஜாலியாக இருக்கும். பஸ்ஸை விட ட்ரெயின் கொஞ்சம் வசதியாக இருக்கும். டிக்கெட் செலவும் நம்மளுக்கு வந்து கம்மி. அதனால வந்து நாங்கள் ட்ரெயினில் வந்து கிளம்பிட்டோம். ஸ்ட்ரெயிட்டாக நம்மளால் வந்து ஊட்டிக்கு போக முடியாது. இங்கே காரைக்காலேருந்து நாங்கள் வந்து கோயம்புத்தூர் போனோம். அதுக்கப்புறமா தான் அங்கேருந்து நாங்கள் ஊட்டிக்கு போனோம். நைட்டு 2:00 மாதிரி நாங்கள் கோயம்புத்தூர் வந்து ரீச் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து ட்ரெயின் எடுத்து மேட்டுப்பாளையம் வந்தாச்சு. மேட்டுப்பாளையத்துலேருந்து லோக்கல் பஸ் பிடிச்சி ஊட்டிக்கு ட்ராவல் பண்ணோம். ஊட்டிக்கு வந்து இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்மக்கிட்ட வந்து உங்களுக்கு கார் வேணுமா, பைக் வேணுமா, காட்டேஜ் வேணுமா, ரூம் வேணுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதில் வந்து நம்ம கொஞ்சம் பார்த்து சூஸ் பண்ணி நம்ம போகணும். ஏன்னா ஒரு ஒருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதில் எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி நம்ம ரூமோ இல்லை காட்டேஜோ நம்மளுக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ரூம் வந்து புக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டு நாங்கள் கொண்டு வந்த திங்ஸ்லாம் வச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு அடுத்து வந்து சாப்பிட போனோம். ஃபுட் கார்னர் போய் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளுக்கு பைக்கு வேணாலும் பைக் எடுத்துக்கலாம், கார் வேணாலும் கார் எடுத்துக்கலாம். நம்ம அந்த ஊட்டியை சுற்றி பார்க்குறதுக்கு நம்மளோட வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு தேவைக்கேற்ற மாதிரி எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேன் வந்து புக் பண்ணிக்கிட்டோம். எல்லோரும் ஷேர் பண்ணி தான் அந்த வேன் வந்து புக் பண்ணோம். அதாவது நாங்கள் வந்து ரூம் எடுத்துருந்தோம் இல்லையா, அங்கே வந்து இன்னொரு 4-5 ஃபேமிலி எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த வேன் வந்து புக் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து அங்கே ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் போக முடியுமோ அங்கெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். அந்த ஒரு நாள் வந்து எங்கெங்கே போக முடியுமோ அங்கே எல்லா இடத்துக்கும் போனோம். நாங்கள் எங்கெங்கே போகணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன் பாருங்கள். இங்கெல்லாம் வந்து அந்த வேன் வந்து ஓட்டுறாங்களே அந்த டிரைவரே வந்து நம்மளுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இது இது இங்கே எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களே அழைச்சிட்டு போயிடுவாங்க. ஸோ நம்ம போயிட்டு அவங்க சொன்ன டைமுக்குள்ளே வந்துடணும், அவ்வளோதான். நாங்கள் அந்த மாதிரி தான் புக் பண்ணிக்கிட்டோம். இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிறதுக்கும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறதுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கரெக்டாக இருக்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னாக்கா வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடும். அதனால நான் வந்து வீடியோ அப்படியே ஓட விட்டுட்டு நான் உங்ககிட்ட என்ன சொல்லணும், என்ன ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேனோ அதை மட்டும் சொல்லிடலான்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்கேன். ஊட்டிக்கு போயிட்டு நாங்கள் எந்தெந்த இடத்துக்கெலாம் போய் பார்த்தோம் அப்படிங்கிறத ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன், நீங்கள் அதை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் வந்து 3 ஃபேமிலி ஒன்றா சேர்ந்து போயிருந்தோம் இல்லையா, அதில் வந்து ஒரு ஒரு ஃபேமிலிக்கும் தனித்தனியாக 15,000 ரூபா செலவாகும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஒரு ஃபேமிலிக்கு 15,000 ரூபா அப்படிங்கிற மாதிரி 3 ஃபேமிலிக்கும் தனித்தனியாக எடுத்துக்கிட்டோம். அதுக்காக நாங்கள் வந்து கரெக்டாக 15,000 ரூபா தான் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு சொல்ல முடியாது. எக்ஸ்ட்ரா நாங்கள் வந்து மணி எடுத்துக்கிட்டோம். பட் வந்து ரெண்டத்தையும் சேர்த்து ஒன்றா குழப்பிக்கல, தனித்தனியாக வச்சுக்கிட்டோம். தேவைப்படுச்சுன்னா எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம வெளியூருக்கு போகிறோம், தேவைப்படுச்சுன்னா நம்ம யார்கிட்டையும் போய் வாங்க முடியாது அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக மணி எடுத்துக்கிட்டோம். பட் வந்து ரெண்டத்தையும் ஒன்றா சேர்த்து குழப்பிக்காமல் தனித்தனியாக வச்சுக்கிட்டோம். அந்த 15,000 ரூபா மட்டும் எடுத்து
ட்ராவல் பண்ணுறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, அப்புறம் சுற்றி பார்க்குறதுக்கு ஏதாச்சும் அவங்க திங்ஸ் வாங்கியிருந்தால் எல்லாமே அதுலேயே நாங்கள் பார்த்துக்கிட்டோம். நாங்கள் வந்து ட்ராவல் பண்ண அந்த 2 டேஸை சேர்க்காமல் வெறும் 2 டேஸ் மட்டும்தான் ஊட்டியில் இருந்தோம். அதுவும் 1 டே பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக சுறுசுறுப்பாக எல்லா இடத்துக்கும் ஓரளவுக்கு போயிட்டு வந்தோம். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ரொம்ப டயர்டாயிட்டோம். எங்கள் பசங்களையெல்லாம் வச்சுட்டு எங்களால் மெயின்டைன் பண்ணவே முடியல. எல்லாம் சின்ன பசங்க. அடுத்து ரைஹானா பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருப்பாங்க. என்னோடய தங்கச்சிக்கும் சரி தம்பிக்கும் சரி எல்லாருக்குமே குட்டி பசங்க இருந்ததுனால எங்களால் மெயின்டைன் பண்ணவே முடியல. வேணாம், இதுக்கப்புறம் தாங்காது, ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அடுத்து ஒரு முக்கியமான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கோயம்புத்தூர் போய் ரீச் ஆனோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் கோயம்புத்தூருக்கு நாங்கள் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ரீச் ஆக போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வந்துச்சு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே அப்படியே போட்டு வச்சுருந்தாங்க. அதனால் நாங்கள் என்ன நினச்சிக்கிட்டோம் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன்லாம் அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே நிற்கும் போல், நம்ம வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் பொறுமையாகவே நம்ம இறங்கி வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டோம் நாங்கள். அதனால் அடுத்த ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இறங்க வேண்டிய ஸ்டாப் வந்துருச்சு. ஸோ ஒரு 5 நிமிஷம் தான் ட்ரெயின் இருக்கவேன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் பேர் இறங்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு பசங்களெல்லாம் அழைச்சிட்டு இறங்கணுமேனு சொல்லிவிட்டு நாங்கள் ஜஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் தான் இருக்கோம், அப்படியே கொஞ்சம் உட்காந்துட்டோம் கவனிக்காமல். அந்த 2 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா உடனே ட்ரெயின் வந்து மூவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நாங்கள் எல்லோரும் சீக்கிரமாக ட்ரெயினை விட்டு இறங்கணும் இல்லையா, அதனால என்ன பண்ணிட்டோன்னா பதட்டத்தில் கொஞ்ச நேரம் அப்படியே பதட்டமாயிட்டோம் எல்லோரும். நாங்கள் கொண்டு போன திங்ஸ் எல்லாம் எதை வச்சோம் எதை எடுத்தோம் எங்களுக்கு ஒன்றுமே புரியல. பசங்க எல்லாரையும் மட்டும் ஃபஸ்ட்டு சேஃபாக வந்து எங்களோட அழைச்சிக்கிட்டோம். அழைச்சிட்டு கிடக்கிறதுனு இறங்கலான்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் இறங்கலான்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து தம்பியும் தம்பி ஒய்ஃபும் போயிட்டு ட்ரெயினை விட்டு கீழே இறங்கலான்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ட்ரெயின் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கிறதுனால தம்பி ஒய்ஃபும் வந்து ஃபஸ்ட்டு குழந்தையோட கீழே இறங்கியிருக்கிறாங்க. அவங்க கால் வந்து லைட்டாக ஸ்லிப் ஆகி விழ பார்த்துட்டாங்க. அதை பார்க்கவும் தம்பி வந்து சடனாக அவர் கூடவே சேர்ந்து இறங்கிட்டார். ஸோ அங்கே இருக்கிறவங்கலாம் வந்து தம்பி தம்பி ஒய்ஃப் எல்லாத்தையும் சேஃபாக கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதை பார்த்தோன்னா அம்மாவும் கொஞ்சம் வந்து டென்ஷன் ஆகிட்டாங்க, பதட்டம் ஆகிட்டாங்க. அடுத்து நாங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு வித பதட்டத்தோடு கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்கணும். அதுக்கப்புறம் நிறைய விஷயம்லாம் நடந்துச்சு, அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தோன்னா டைம் வந்து பத்தாது. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், அடுத்து ஏதாச்சும் ஒரு வீடியோவில் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக அந்த விஷயம்லாம் நான் சொல்கிறேன். அவ்வளோதான், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் நான் வாய்ஸ் வந்து கொடுக்க மாட்டேன். நான் வீடியோ எடுக்கும் போது என்ன பேசணுமோ அதை அப்படியே வச்சுருக்கிறேன். ஸோ ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அது மாமா நினைக்கிறேன். அவ்வளோதான், இதுக்கப்புறம் விட்டு வீடுலாம் ஒரு வீடுங்க போய் அந்த படத்தில் உடஞ்சி சில இருந்துச்சு, வேற உடனே செட்டிங் போட்டிருப்பாங்க. ஆஃபி நில்லு 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 நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த கம்பி தெரியுது பாருங்க, அதுக்கிட்டலாம் நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து அதுக்கிட்டலாம் போகல, ஏன்னா பசங்க வந்து நிறைய பேர் அழைச்சிட்டு வந்திருக்கோம், அதனால சேஃபாக இருக்காதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அதுக்கிட்டலாம் போகல, கொஞ்சம் தூரமாக இருந்தே பார்த்துட்டு வந்துட்டோம். இதுக்கு முன்னாடி நம்ம ரைஹானா குட்டி வந்து ஸ்டெப்ஸ்லாம் ஏறி போகிறத பார்த்துருப்பீங்க. எவ்வளோ குட்டியாக இருக்காங்க பாருங்கள், என்னமோ பேசிகிட்டே போகிறாங்க. சிங்கம்லாம் நிறையா இருக்கும், சிங்கம் கடிச்சிரும் அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது பேசுகிறத கேட்கும் போது. எவ்வளோ அது? எவ்வளோ? 750 ரூபா. 800? 750 ரூபா. 750? எவ்வளோ அது? 750 ரூபா. சொட்டு போயா? 800? அவனை கிட்ட சேர்த்து தள்ளி விட்டுருவான்.
என்னடா கட்டிடுறாரு இங்க தான் இருக்கு இங்க தான் இருக்கு இந்த சோ இது டுயட் எடுக்கிறதுக்கு நாம உள்ள போறோம் நான் கூட்டிட்டே போல அது எங்க இந்த பக்கத்துல தான் இருக்கா இல்ல அங்க தான் சொல்ல ஃபர்ஸ்ட் நம்ம வரப் போறோம் நாம இப்ப அடிச்சு உள்ளக்க போறோம் நானா அங்க காட்டல அத சொரத்துக்கு காலம் விடுறாரு அது மாதிரி ஃப்ளவர் ஷோ எல்லாம் வெச்சி ஃப்ளவர் ஷோ எல்லாம் போறோம் நம்ம யாரு இங்க போறோம் நம்ம எல்லாம் சலவ ஜானா ஏன் இதெல்லாம் நீ முதல்ல உன் பிள்ளைய பாரு தெரியுமா நீ வந்துருக்கீங்க மணி டேய் ஆஹா போடுவாரா டிராஃபிக் ஆயிடுமா பெரிய வண்டி இருக்கு இங்க இருக்கீங்களா ரைட் ஏ வாஸ்கோமா ஓ வாயன கட்டா நம்ம எல்லாருக்குமே நம்ம ஃபேமிலியோட ஒண்ணா சேர்ந்து ஒரு இடத்துக்கு போறோம் அப்படினாலே ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அதுவும் அந்த மாதிரி டூர்லாம் போறோம் அப்படினாக்கா சொல்லவே தேவையில்ல ரொம்ப ஹாப்பியா இருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணுவோம் கொஞ்சம் டயர்டாக இருந்தாலும் பசங்களையெல்லாம் வச்சுட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருந்தாலும் ஓரளவுக்கு நாங்கள் ஜாலியாக ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்தோம் என் பொண்ணு பாரு அதன் கேரட்டு ஆஹா நிறைய தெரியுது என்ன கேரட்டு சீட்டில் எம்னடா குறைச்சிட்டாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு டீட்டெயில்டாக இதில் வந்து நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நான் ஏதாச்சும் சொல்கிறதுக்கு விட்டுருந்தேன் அப்படின்னாக்கா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்து ஏதாச்சும் ஒரு வீடியோவில் சொல்கிறேன் அப்படி இல்லைனாக்கா உங்களுக்கு கமெண்ட்லேயே நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஓகே தேங்க்யூ